ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் பிஜி சேனல். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்தது பார்க்கலாமா? மீனா கேசரி செய்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது தங்கச்சிக்காக செய்யலை, ரோஹிணிக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அப்போ ரோஹிணி, அம்மாவ போகிறத ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு விஜயா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ரோஹிணிக்கிட்ட. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அதற்கு உடனே மனோஜ், எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ரவியும் ஸ்ருதியும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, நான் பெர்மனெண்ட்டாக இல்லை, ஜென்ரல் செக்கப்புக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதையும் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு சொல்லி வச்சிடுறீங்க அப்படின்னு மீனாவை போய் திட்டுறாங்க. அதனால் கோபமான விஜயாவும் மீனாவை பிடிச்சி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணியும் மனோஜும் கோபத்தில் ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே ரோஹிணி வந்து, எனக்கு குழந்தை ஞாபகமாக இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு உடனே மனோஜ், நான் பெர்ஃபெக்டாக தான் இருக்கேன், நான் செக்கப்புக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரோஹிணி கோபமாக, ஜீவாவும் நீயும் லிவிங் டுகெதரில் இருக்கும்போது அவள் ப்ரெக்னென்ட் ஆனாளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜும் கோவப்பட்டு, நீயும் ஃபாரினில் தானே இருந்த, நீயும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்டுக்கிறாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துலேயே சமாதானமாகி, நான் பேசுனது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ரோஹிணியும் மனோஜும் மாறி மாறி சாரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹிணி பேசுனதை நினச்சி நினச்சி ஹாலில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்து விஜயா என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவர் ரூமில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. உடனே கோபமான விஜயா ரோஹிணி கிட்டே போய், உன் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, ஏன் இப்படி மனோஜை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்குற, இந்த மாதிரி நாங்கள் உனைய கேள்வி கேட்டால் உனக்கு வலிக்கும்ல, அதே மாதிரி தானே அவனுக்கு வலிக்கும் அப்படின்னு திட்டுறாங்க. இனிமேல் இந்த மாதிரி வேலாம் வச்சுக்காத அப்படின்னு ரொம்பவே திட்டுறாங்க. விஜயா கேட்ட கேள்வியில் ரோஹிணி அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. இன்றைக்கி இதோட எபிசோட் இன்றைக்கி முடிஞ்சிருது. தேங்க்யூ.